கிராமப்புறங்களில் பெரும்பாலானோர் கால்நடைகளின் துணை பொருட்களை கொண்டு வருமானம் ஈட்டி வருகின்றனர். அத்தகைய கால்நடைகளுக்கு மாறி வரும் பருவ சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு நோய் தாக்குதல்களுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் தக்க மருத்துவரின் ஆலோசனையுடன் முறையான சிகிச்சைகளை வழங்குவதன் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மேலும் கால்நடைகளுக்கு காப்பீட்டு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகும். அந்த வகையில் கறவை மாட்டு பண்ணைகளில் பொருளாதாரம், கடனுதவி மற்றும் காப்பீடு வசதிகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பூபதி ராஜா அவர்கள் தரும் தகவல்கள். பொதுவாக கறவை மாடு வளர்ப்போர் பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளில் உள்ள வரவு செலவுகளை முறையாக கணக்கிட்டு அதிலிருந்து லாப நட்டங்களை அறிந்து கொள்வதுதான் கால்நடை பொருளாதாரம் எனப்படும். பெரும்பாலும் பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளின் பொருளாதாரத்தை கணக்கிடும் பொழுது தங்கள் பண்ணைகளில் ஏற்படக்கூடிய நேரடியான செலவுகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்வர். அதாவது தங்களுக்கு தெரியாமல் தங்கள் பண்ணைகளில் ஏற்படும் மறைமுக செலவுகளை பண்ணையாளர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது மிகச்சரியான லாபம் என்ன என்பது தெரியாமல் போய்விடும். இதனால் திட்டங்களை வகுப்பதில் சிரமங்களும் குறைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. முறையான பொருளாதார கணக்கீடு என்பது இந்த அனைத்து செலவுகளையும் உள்ளடக்கியது. அதாவது பொருளாதார கணக்கீட்டில் இப்போ கறவை மாடு கால்நடை பண்ணைகளில் மூன்று விதமான செலவுகள் உள்ளன. என்னவென்றால், பண்ணை அமைக்காகும் செலவு, நிரந்தர முதலீடு, பண்ணை அமைத்த பின்பு தினந்தோறும் பண்ணையில் ஆகக்கூடிய செலவுகள், நேரடியான செலவுகள் அதாவது தீவன செலவு, மருத்துவ செலவு, போக்குவரத்து செலவு, மின்சார செலவு, தொழிலாளர் கூலி போன்றவையெல்லாம் நேரடியாக பண்ணையில் செய்யப்படும் செலவுகள். இந்த செலவுகள் எல்லாம் நேரடி செலவுகள் அல்லது நேர்முக செலவுகள் அல்லது மாறுபடும் செலவுகள் எனப்படும். அதாவது பண்ணைகளில் மறைமுக செலவுகள் என்பது தங்கள் பண்ணையில் உள்ள சொந்த பொருட்களை உற்பத்திக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த செலவுகள் மறைமுக செலவுகள் எனப்படும். அதாவது தங்கள் பண்ணையில் உள்ள பொருட்களை உற்பத்திக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த செலவை ஒரு செலவாக பண்ணையாளர்கள் கருதி கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தகைய செலவுகள் மறைமுக செலவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டாக நிரந்தர முதலீட்டு மீதான வட்டி, கொட்டகை அதாவது கறவை மாடுகளின் கொட்டகைகளின் தேய்மானம், உபகரணங்கள் மீதான தேய்மானம் மற்றும் தன் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் கறவை மாடுகளை பராமரிக்கும் பொழுது அவர்களுக்கான கூலி மற்றும் சொந்த நிலத்தில் பசுந்தீவன சாகுபடி அதாவது கால்நடைகளான பசுந்தீவன சாகுபடி செய்யும் பொழுது அதற்கான உற்பத்தி செலவு போன்றவையெல்லாம் மறைமுக செலவுக்கான எடுத்துக்காட்டுகள். ஆகவே மொத்தமாக ஒரு வருடத்தில் பண்ணையில் செலவுகளை கணக்கிடும் பொழுது மொத்த மறைமுக செலவையும் மொத்த நேர்முக செலவையும் சேர்த்து மொத்த செலவை கணக்கிட வேண்டும். பிறகு வருமானம் பண்ணை கறவை மாடை பொறுத்தவரை வருமானம் பால் விற்பனை மூலம் வருமானம் ஈட்டலாம், எரு விற்பனை மூலம் வருமானம் ஈட்டலாம், அதுக்கடுத்து கன்றுக்குட்டி விற்பனை மூலம் வருமானம் ஈட்டலாம், அதுபோக தீவனங்கள் வாங்கும் கோணிப்பைகள் விற்பனை மூலம் வருமானம் ஈட்டலாம். இவை அனைத்து வருமானங்களும் சேர்த்து ஒரு வருடத்தில் மொத்த வருமானத்தை கணக்கிட வேண்டும். இந்த வருமானத்தில் மற்றும் செலவுகளிலிருந்து ஒரு வருடத்தில் நிகர லாபத்தை கணக்கிடலாம். அல்லது நிகர லாபத்தை கணக்கிடுவதற்கு பண்ணையில் ஒரு வருடத்தில் பெறப்பட்ட மொத்த வருமானத்திலிருந்து செலவுகளை கழிக்கும் பொழுது மீதம் இருக்கும் தொகை வந்து நிகர லாபம் எனப்படும். வருமானம் செலவுகளோட குறைவாக இருந்தால் பண்ணை நட்டத்தில் இருக்கின்றது என்று அர்த்தம். இவ்வாறு தான் முறையாக பொருளாதார கணக்கீடு செய்ய வேண்டும். அதாவது முறையான பொருளாதார கணக்கீடு என்பது நேர்முக செலவுகளை தவிர்த்து நேர்முக செலவுகளுடன் மறைமுக செலவுகளையும் சேர்த்து கணக்கிடுவது தான் பொருளாதார கணக்கீடு. எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால், ஒரு 10 லிட்டர் கறக்கூடிய 2 மாடுகள் உள்ள பண்ணையில் ஒரு நாளைக்கு மொத்தம் ₹375 வரை செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த 375 ரூபாயில் ₹300 நேரடியாக செய்யப்படும் செலவுகள் அதாவது நேர்முக செலவுகள், மீதமுள்ள ₹75 மறைமுகமாக ஏற்படும் செலவுகள். மறைமுக செலவு என்ற வட்டி, தேய்மான செலவு, குடும்ப உறுப்பினருக்கான கூலி போன்றவை எல்லாம். மொத்த செலவு 375. மொத்த வருமானம் என்று எடுத்துக்கொண்டால் 32 ரூபா ஒரு லிட்டர் பால் 32 ரூபா என்ற முறையில் இருக்கும் பொழுது மொத்த வருமானம் 2 மாடு உள்ள கறவை மாட்டு பணியில் மொத்த வருமானம் ₹575 வரை கிடைக்கும். ஒரு நாளைக்கு ₹575 வரை கிடைக்கும். ஆகவே மொத்த நிகர லாபம் ஒரு நாளைக்கு 2 மாடுகள் உள்ள பண்ணையில் ₹185 முதல் ₹190 வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதே ஒரு மாதத்திற்கு என்று எடுத்துக்கொண்டால் ₹5500 முதல் ₹5600 வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதே ஒரு வருடத்திற்கு என்று எடுத்துக்கொண்டால் ₹67000 முதல் ₹68000 வரை நிகர லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதே தொழிலே ஒரு தொழில் முறையில் பண்ணையாளர்கள் செய்யும் பொழுது அதாவது 5 மாடுகளை கொண்டு கறவை மாட்டு தொழில் நடத்தும் பொழுது ஒரு மாதத்திற்கு தோராயமாக 12000 முதல் 14000 வரை நிகர லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே 10 மாடுகளை வைத்து தொழில் செய்யும் பொழுது ஒரு மாதத்திற்கு
ரூபாய் 23,000 முதல் 25,000 வரை நிகர லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது நிகர லாபம் என்றால் மறைமுக செலவுகள் மற்றும் நேர்முக செலவு அனைத்தையும் கழித்து மீதம் இருப்பது. ஆக கரவை மாட்டு தொழில் இவ்வாறு லாபகரமான தொழிலாக இருப்பதால் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள், குடும்பத்தில் உள்ள பெண்கள், மகளிர் சுயதொழிலினர் இதனை ஒரு தொழிலாக செய்யும் பொழுது வாழ்வில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள மிகப்பெரும் வாய்ப்பாக அமையும். இதுபோக இந்த கறவை மாடுகள் அசம்பாவிதம், அதாவது எதிர்பாராத விதமாக இறப்புகளோ, விபத்தின் மூலமான இறப்புகளோ, நோய்வாய் மூலமான இறப்புகளோ அல்லது இயற்கை சீற்றங்களால் இறப்புகளோ ஏற்பட்டால் அவர்களை தவிர்ப்பதற்காக காப்பீட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது காப்பீட்டுத் திட்டங்கள் என்றால் தமிழ் பொருளாதார இழப்பீடு ஏற்படாமல் இருக்க காப்பீடு நிறுவனங்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையே உள்ள அக்ரிமெண்ட், அதுதான் காப்பீட்டுத் திட்டம் எனப்படும். அதாவது கறவை மாடுகளை காப்பீடு செய்வதற்கு பண்ணையாளர்கள், உரிமையாளர்கள், கால்நடை வளர்ப்போர் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும். அந்த கால்நடை மருத்துவர் மூலமாகவோ அல்லது நேரடியாக காப்பீட்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டோ காப்பீடுகளை செய்யலாம். கால்நடை மருத்துவர் அந்த கறவை மாட்டின் விலையை மதிப்பீடு செய்வார். மதிப்பீடு செய்து மதிப்பீட்டு சான்றிதழ் வழங்குவார். அதற்கு அடுத்தபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறதா என்றதை ஆராய்ந்து ஆரோக்கிய சான்றிதழ் அளிப்பார். அதற்கடுத்து அந்த காப்பீடு செய்யப்படும் கறவை மாடுகளின் அங்கு அடையாள சான்றிதழ் அளிப்பார். அதற்கடுத்தது மாடுகளின் காதுகளில் வில்லைகள், அந்த குறிப்பிட்ட காப்பீட்டு நிறுவனத்தின் வில்லைகள், டேக் எனப்படும் வில்லைகள், தனிப்பட்ட எண் கொண்டிருக்கும் அந்த வில்லைகள் மாடுகளின் காதுகளில் பொருத்தப்படும். இந்த காதுகளில் வில்லை பொருத்தப்பட்ட மாடுகளுடன் உரிமையாளரை சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவையும் அதன் நிலப்படத்தையும் அந்த விண்ணப்பத்தோடு இணைத்து மற்ற சான்றிதழ்கள், அதாவது ஆரோக்கிய சான்றிதழ், மதிப்பீட்டு சான்றிதழ், அடையாள சான்றிதழ் அனைத்திலும் சேர்த்து காப்பீட்டு நிறுவனத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து 10 முதல் 20 நாட்களுக்குள் மாடுகளுக்கான பாலிசி, அதாவது காப்பீடு உரிமையாளருக்கு சென்றடையும். இவ்வாறு காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். இந்த காப்பீட்டை மிகவும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது காப்பீடு செய்வதற்கு கால்நடை மருத்துவர் விலை நிர்ணயம் செய்த பின்பு, அதாவது எடுத்துக்காட்டாக மாடுகள் 40,000 ரூபாய் என்ற விலை நிர்ணயம் செய்து அதில் அந்த மாட்டின் விலையில் 4% காப்பீட்டு தொகைக்கு பிரீமியம் அமௌண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படும். அது பிரீமியம் தொகையாக உரிமையாளர் செலுத்த வேண்டும். 4% என்றால் அது 40,000 பொருமான உள்ள மாட்டுக்கு பிரீமியம் தொகை சுமார் 1,600 வரை வர வாய்ப்புள்ளது. இதுபோக மானியங்களில் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் என்ற திட்டத்தின் கீழ் மானியங்களிலும் கால்நடைகளுக்கு காப்பீடுகள் செய்யப்படுகின்றன. மானியங்கள் செய்யப்படும் பொழுது பிரீமியம் தொகை 2% இருக்கும். காப்பீடு செய்த பின்பு மாடுகள் திடீரென்று அசம்பாவிதம் ஏற்பட்டால், மாடுகள் இறப்பு ஏற்பட்டால் ஏற்பட்ட 24 மணி நேரத்திற்குள் காப்பீட்டு நிறுவனத்திற்கு நேரடியாகவோ அல்லது கால்நடை மருத்துவர் மூலமாகவோ தெரியப்படுத்த வேண்டும். கால்நடை மருத்துவர் காப்பீட்டு தெரியப்படுத்திய பின்பு அந்த இறந்த கறவை மாட்டை அவர் கால்நடையை இறப்பறி சோதனை செய்து இறப்பறி அறிக்கையை சமர்ப்பிப்பார். இந்த அறிக்கையை ஆராய்ந்து காப்பீட்டு நிறுவனங்கள் உரிமையாளருக்கான காப்பீட்டுத் தொகையை திரும்ப செலுத்தும். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது தடுப்பூசி இருக்கும் நோய்களுக்கு தடுப்பூசி போடாமல் மாடுகள் இறந்தால் அந்த குறிப்பிட்ட கிளைமிற்கு காப்பீடுகள் கிடைக்காது. எனவே கால்நடை வளர்ப்போர், கறவை மாடு வளர்ப்போர் அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பரவலாக உள்ள நோய்க்கான தடுப்பூசியை கண்டிப்பாக தங்கள் மாடுகளுக்கு செலுத்தி கொள்ள வேண்டும். காப்பீட்டை பொறுத்தவரை பொதுவாக 4 பொதுத்துறை நிறுவனங்கள் காப்பீடுகளை செய்கின்றன. அதாவது நியூ இண்டியா நிறுவனம், நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம், ஓரியன்டல் இன்சூரன்ஸ் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் காப்பீடுகளை செய்கின்றன. காப்பீடுகளை செய்ய விரும்புவோர் அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவரையோ அல்லது தனியார் கால்நடை மருத்துவரையோ அணுகி காப்பீடுகளை செய்யலாம். அடுத்ததாக கடனுதவி வசதிகள். கறவை மாடு வளர்ப்பவர்களுக்கு அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் கடனுதவிகளை வழங்கி வருகின்றன. கறவை மாடுகளை வளர்க்க விரும்புவோர் அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை அணுகி, மேலாளரை அணுகி விண்ணப்ப படிவத்தை பெறலாம். அந்த விண்ணப்ப படிவத்துடன் தங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து அத்துடன் பட்டா, சிட்டாடங்கள் போன்ற சான்றிதழ்களும், நிலத்தின் வரைபடம் போன்ற சான்றிதழ்களையும், விண்ணப்பதாரரின் சொத்து மதிப்பு போன்ற சான்றிதழ்களும் இணைக்க வேண்டும். அதுபோக முக்கியமாக திட்ட அறிக்கையை கண்டிப்பாக இணைக்க வேண்டும். திட்ட அறிக்கை என்பது, அதாவது எடுத்துக்காட்டாக 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருவர் கடன் 10 லட்சம் ரூபாய் கடனுக்காக விண்ணப்பம் செய்தால் அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை எவ்வாறு உபயோகிப்பார், அந்த 10 லட்சம் ரூபாயிலிருந்து எவ்வாறு முதலீடு செய்வார், அதிலிருந்து ஒவ்வொரு வருடம் எவ்வளோ செலவு செய்வார், ஒவ்வொரு வருடம் எவ்வளோ வருமானம் எடுக்க முடியுமோ அந்த வருமானத்திலிருந்து எவ்வாறு அவர் கடனை திருப்பி அடைக்கலாம் என்பதை பற்றிய ஒரு அறிக்கை தான் திட்ட அறிக்கை. இந்த திட்ட அறிக்கையை பண்ணையாளர்கள், மாடுகள் வளர்ப்போர் அல்லது கால்நடை வளர்ப்போர்
அரியூரில் பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவரிடம் பெற வேண்டும். பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் பெறப்பட்ட திட்ட அறிக்கையை வங்கிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வங்கிகளும் அதனை எடுத்துக்கொள்ளும். இவ்வாறு கடன்களை பெறலாம். கடனளிக்க வங்கிகள் சமர்ப்பித்த பிறகு, அதாவது கடனானது 2-3 தவணைகளாக வழங்கப்படும். இந்த வழங்கப்பட்ட கடனை பண்ணையாளர்கள் சிறப்பாக உபயோகப்படுத்தி கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அதாவது பண்ணையை சிறப்பாக உபயோகப்படுத்தி கடனை குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி செலுத்த வேண்டும். அதே போக மானியங்களும் வழங்கப்படுகின்றன. கரைமை மாவட்ட வளர்ப்புகளுக்கு மானியங்களும் வழங்கப்படும். எடுத்துக்காட்டாக நபார்டு எனப்படும் தேசிய வேளாண் ஊரக வளர்ச்சி வங்கி மூலம் கரைமை மாடு வளர்ப்பவர்களுக்கு மற்ற தொழில் செய்பவருக்கும் மானியங்கள் வழங்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு 33% மானியமும், அதே சுய உதவிக்குழு மற்றும் மகளிர் குழு போன்ற குழுக்களுக்கு 33% மானியமும், அதுபோக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் போன்ற வகுப்பினருக்கு 25% மானியமும் வழங்கப்படுகிறது. மானியம் பெற விரும்புவோர் ஆன்லைன் மூலம் நபார்டிற்கு கடன் பெறும் வங்கி மூலம் அப்ளை செய்ய வேண்டும். அப்ளை செய்து மானியத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். மானியம் கிடைக்கும் பட்சத்தில் மானியமானது அனைத்து கடனையும் திருப்பி செலுத்திய பிறகு இறுதியாக வங்கிக்கு நபார்டிலிருந்து செலுத்தப்படும். இது வந்து பேக் எண்டட் சப்சிடி என்று சொல்வார்கள். இது போக தாட்கோ, டாம்கோ போன்ற அமைப்புகளும் மானியங்கள் கால்நடை வளர்ப்பதற்கான மானியங்களை வழங்குகின்றன. இதுபோக அவ்வப்போது கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்கள் மூலம் கரை மாடு வளர்ப்பவர்களுக்கு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. கரை மாட்டு தொழிலானது லாபகரமான தொழிலாக உள்ளதால் இந்த திட்டங்களை பயன்படுத்தி கரை மாடு வளர்க்க விரும்புவோர் மற்றும் பண்ணையாளர்கள் மற்றும் வேலையில்லாத இளைஞர்கள் இதனை தொழிலாக எடுத்து செய்யும் பொழுது வாழ்வில் மென்மேலும் வளர பல வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இதனை தொழிலாக எடுத்து செய்ய பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் பூபதி ராஜா அவர்களை 0906-88-80-00 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.